வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெடிட்ரேனியன் ஸ்டைல் ஹம்மஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குயிக்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் கூட பண்ணலாம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஒவ்வொன்றா வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹம்மஸை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பீட்டா சிப்ஸோடு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹெல்தியர் ஆப்ஷன் வேணும்னா நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதை டிப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், ரா வெஜிடபிள்ஸை. நான் வந்து இன்றைக்கி குக்கும்பரும் கேரட்டும் வச்சு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹம்மஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஹாஃப் கப் வந்து கொண்டக்கடலை எடுத்து அதை வந்து 8 hours ஆர் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ப்ரெஷர் குக் ஆர் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு குக் பண்ணணும். நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இப்போ நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுறேன். அந்த பவுல் எடுத்து நான் மெயின் பாட்டில் வச்சுட்டு நான் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு சீலிங்கில் போட்டு நான் ஹை ப்ரெஷரில் வந்து 30 minutes வச்சு குக் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 8 whistle விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ குக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் எந்தளவு குக் ஆகிருக்கணும்னா இப்படி கை வச்சு மசிஞ்சால் ஈஸியாக மசியணும், பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் குக் பண்ண அளவு வந்து 1.5 cups இருக்குது. ஸோ நான் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் இப்போ 1.5 cups வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னுமே நல்லா வரும். ஸோ 1 cup போட்டுட்டேன், இப்போ மறுபடியும் 1/2 cup போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து டஹினி ஆட் பண்ணுவாங்க. டஹினினா வந்து எள்ளு பேஸ்ட்டு, அது நம்மளுக்கு கடையிலேயே கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக பீனட் பட்டர் ஆர் ஆல்மண்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெசிபியில் பீனட் பட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் 1/4 cup வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 teaspoon வந்து சீரகப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் வாங்கிக்கோங்க ஆலிவ் ஆயில். ஸோ அது வந்து நம்ம 2 tablespoons ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு இடையில் ஸ்டக் ஆச்சுன்னா நான் வந்து 2 tablespoons தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் இந்த இடத்துல பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரா வெஜிடபிள்ஸோட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் குக்கும்பர் எடுத்து அதை வச்சு நான் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.